வணக்கம் நண்பா, என் பேர் நாராயணன். உங்க பேர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானுமே சேர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். அது போக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? ஸோ அதனால இந்த வீடியோவில் அடுத்தடுத்து வரக்கூடிய வாட்ஸ்அப்போட 5 சூப்பரான அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஏன்னா பின்னாடி நீங்கள் மறந்துடுவீங்க. ஓகே நண்பா, அப்டேட் நம்பர் 1 வந்து இனிமே நீங்கள் மற்றவங்க கூட வாட்ஸ்அப்பில் பேசணுன்னாலுமே, மற்றவங்க உங்கள் கூட பேசணுன்னாலுமே இனிமேல் மொபைல் ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஈஸியாக ஒரு QR கூட ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக எப்போ எப்படி வேணாலும் பேசிக்கலாம். அதே மாதிரி அப்டேட் நம்பர் 2 வந்து இது வரைக்கும் நீங்கள் டார்க் மோடுங்கிற ஆப்ஷனை மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இனிமே இந்த அப்டேட்டில் வந்து லேப்டாப், அதாவது வெப்லையும் நீங்கள் டார்க் மோடு, அதாவது பேக்ரவுண்ட் பிளாக் கலராக மாறக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனை செம்மையாக யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் போடுறீங்கன்னா நாளைக்கு இதே நாளைக்கு மறைஞ்சு போயிடும், கரெக்டா? அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜும் 24 hours மறைஞ்சு போகிற மாதிரி ஒரு அப்டேட்ஸை கொண்டு வர போகிறாங்க வாட்ஸ்அப். வேற லெவல்ல நண்பா, இதை கேளுங்களேன். அப்டேட் நம்பர் 4, இனிமே ஒரு வாட்ஸ்அப் நம்பர், ஒரு மொபைலுங்கிற கஞ்சத்தனமே இல்லாமல் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் பல மொபைல், பல டேப்ல, பல லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் டிவைஸ் சப்போர்ட்டை கொண்டு வர போறாங்க நண்பா. இந்த கடைசி அப்டேட்டில் நம்ம நினச்ச மாதிரியே என்னதான் வாட்ஸ்அப்பில் எத்தனையோ ஃபியூச்சர்ஸ் இருந்தாலுமே, ஆனால் வீடியோ கால்னு வந்துட்டால் கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்னு நம்ம வருத்தப்பட்ட மாதிரியே அவங்களுமே வருத்தப்பட்டு இனிமேல் வீடியோ கால் செம்ம கிளாரிட்டியாக இருக்க போது நிறைய ஆப்ஷன் கொண்டு வரப்போறாங்க நண்பா வாட்ஸ்அப் வந்து. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்த்த இந்த புது 5 இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நண்பா. அதே மாதிரி நம்மளோட வீடியோ இருக்கு இல்லையா, நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது போக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஒரு கூட உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க.